ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் இந்திய அணியினர் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. நாடு பெருமை கொள்ளும் விதமாக வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவிப்பார்கள் என உறுதி. டி20 உலகக்கோப்பையை வென்று இந்திய கிரிக்கெட் அணியினர் மும்பையில் வெற்றி ஊர்வலம். சாலையின் இருபுறமும் ரசிகர்கள் திரண்டு இந்தியா இந்தியா என விண்ணதிர முழக்கு. சமூக நீதிக்கு எதிரானவர்களை விக்கிரவாண்டி தேர்தலில் படுதோல்வியடையச் செய்ய திமுக ஸ்டாலின் வேண்டுகோள். சமூக நீதியை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் திருத்தப்பட்ட திமுக வேட்பாளரை ஆதரிக்க கோரிக்கை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 9 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 3 பேரை தேடி வருகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டவர் பற்றி காவல்துறையில் புகார் செய்ததால் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொல்லப்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் படுகொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதாகவும் சண்முகம் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பேட்டி. இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. தினந்தோறும் கொலைகள், கொலைகள் நடைபெறாத நாளே கிடையாது. நடிகர் விஜய் ஒன்றிய அரசு என்று பேசுவது திமுக சார்ந்த அரசியலை கையில் எடுப்பது போல் உள்ளதாக அண்ணாமலை கருத்து. திமுகவின் அரசியலை அனைவரும் கையில் எடுத்தால் அது தங்கள் கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்றும் பேச்சு. இடஒதுக்கீடும் சமூக நீதியும் திமுக போட்ட பிச்சை என்ற ஆர்எஸ் பாரதியின் கருத்துக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம். சாதிவார இடஒதுக்கீட்டால்தான் நாய்கூட பிஏ பட்டம் பெற்றுள்ளது என்ற பேச்சு குறித்து வழக்கு தொடுக்கப்படும் எனவும் பேட்டி. நாய்கூட பிஏ பட்டம் பெறுகிறது என்று கூறியுள்ளார். அவருக்கு தெரியும் பொழுது ஒரு 20-50 நாய்கள் தெரியும் பொழுது பட்டம் பெற்ற நாய்கள் நீங்க அவரை சந்திக்கும் போது கேளுங்க. அந்த நாய்கள் அடையாள காலம் தலித்துகள் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு சமூகங்களை நாய்கள் என்று கூறுவதை விட இழிவுபடுத்தும் செயல் வேறு இருக்க முடியாது. இதற்காக ஆர்எஸ் பாரதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கடந்த கால் நூற்றாண்டாக இளைஞர்கள் மதுவிற்கு அடிமையாகி ஆண்மையை இழந்ததால் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதிகரிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சீமான் பேச்சு. நமக்கு ஒருவர், அது பேருந்து உள்ள விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர், நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துச்சு. இப்ப சரக்கு அடிச்சு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேல இருக்குது இந்த டாஸ்மார்க். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சு ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் ஜூலை 8 முதல் 10 வரை மதுக்கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூலை 13 அன்றும் மதுக்கடைகள் பார்கள் இயங்காது என அறிவிப்பு. நில அபகரிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று முதல் 130 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாலும் பருவமழையை கருத்தில் கொண்டும் தமிழக அரசு உத்தரவு.
சென்னை கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று 470 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் 200 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். மேன் ஹேமந்த் சோரன் சத்ய நிஷ்டா சே பிரதிஜான் கர்த்தா ஹூன் கி மே விதி துவாரா ஸ்தாபித் பாரத் கே சம்விதான் கே பிரதி சச்சி ஸ்ரத்தா ஆர் நிஷ்டா ரகுங்கா. ராஞ்சியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன். மதுபான கொள்கை மோசடி வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பீகாரில் 3.5 வாரங்களில் 12 பாலங்கள் இடிந்து விழுந்தது எப்படி என விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். கட்டுமானங்களை தணிக்கை செய்து பழமையான பாலங்களை வலுப்படுத்தவோ இடிக்கவோ செய்ய வேண்டும் என கோரிக்கை.